ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஆம்ஸ்டாங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டோட்டல் இந்தியாவே ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் டோட்டல் இந்தியாவிலேருந்து, அதாவது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். பர்டிகுலர்ல இந்தியா மட்டும்தான், வேர்ல்டு நாளில் அந்த இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டு, நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது மாதிரி எல்லாத்தான, அக்ரிகல்ச்சர், இது மாதிரி எல்லா மாதிரியான டிபார்ட்மெண்ட், வெப்சைட்ஸ், என்னென்ன அப்ளை பண்ணும் அப்படின்றது ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ், ஜாப் எல்லாமே அந்த ஒரே வெப்சைட்டில் இருக்குது. அந்த ஒரே வெப்சைட்டை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கூகுளுக்குள்ளே வந்துட்டோம். அந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அது என்னென்னா நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு இதிலேயே இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா www.india.government.in இருக்கும். அந்த கவர்மெண்ட் அப்படின்றது தான், அது கவர்மெண்ட் வெப்சைட்டாக இருக்கும். பட் அங்கே வந்து கவர்மெண்ட் இல்லைனா அது ஒரு வேறு வெப்சைட்டாக, ப்ரைவேட்டாக வெப்சைட்டாக இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தோன்னே, இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான். நம்ம உள்ளே போய் என்ன டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம். நீங்கள் உள்ளே போனோன்னே ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன், நம்ம இந்தியாவில் வந்து ஏதாவது இப்போ வந்து ப்ரோக்ராம் நடக்குதா அந்த இன்ஃபர்மேஷன். இது வந்து அடிஷ்னல் ஆஃப் த போர்ட்டல், ஏதாவது இனிமேல் நடக்க போதா அப்படின்றது. இப்போ இருங்க, ஹோலி இது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நிறையா நியூஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால், மங்கி பாத் இந்த ப்ரோக்ராம் இருந்தால் அதோட இது கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்தே பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் வந்து 3 dots இருக்குல்ல, அதில் கொடுத்தீங்கன்னா டாப்பிக்ஸ்க்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமானது இருக்குங்க. பாருங்கள், இது வந்து டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுக்குள்ளே போய்க்கலாம்னா அக்ரிகல்ச்சர் உள்ளே போய் பார்ப்போம். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, அது மூலியமாக கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, ஃபார்ம்ஸ் எதாவது தேவைன்னா, எப்படி விவசாய நிலத்துக்கெலாம் பட்டா அது மாதிரி போகிறாங்க, அது மாதிரி அந்தந்த நிலையில தேவைன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம்ல அது. அப்புறம் அக்ரிகல்ச்சரில் ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக கவர்மெண்ட் விட்டுருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருக்கா, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது ஏதாவது சொன்னால் தான் தெரியும். பட் ஆனால் நம்ம கையிலே தான் இருக்கு, ஆனால் அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதான், அதனால தான் இந்த இதுமாதிரி வெப்சைட்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நிறையவே நம்ம கையில் தான் இருக்கு, ஆனால் நம்மளுக்கே தெரியாதுல்ல. அதே தான் இதுமாதிரி வெப்சைட்லாம் இருக்குன்னு உள்ளே போனீங்க, அது எல்லாமே லிங்க்கு தான். பாருங்க, தொட்டாலே உள்ளே போயிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணிக்கலாம். யாராவது அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களே கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அது உள்ளவே நிறையா இருக்கும். பாருங்கள், ஃபிஷரிஸ், ஃபர்டிகல்ச்சர், லோன்ஸ் எதாவது போடணும்னா அது மாதிரி, ஆர்கானிக் ஃபார்மிங், இது வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே இன்னும் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம இது இதாக பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், அதுக்குள்ளேயே நிறையா கொடுத்துருக்காங்க. வெப்சைட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, கர்நாடகா தான் அந்த ஹார்டிகல்ச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபர், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான அக்ரி ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஹிமாச்சல பிரதேசம் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. பேக் வந்துடும் அக்ரிகல்ச்சர்லேருந்து, நம்ம வேறு ஏதாவது வெப்சைட் உள்ள போய் பார்ப்போம். யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதுக்குள்ளே போவோம். அதே மாதிரி தான், அதுக்குள்ளே போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், ஸ்கீம்ஸ், இதே மாதிரி இருக்கும். இது ஸ்கீம்ஸ் இப்போ தான் புதுசாக வருங்க, இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ், அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து சத்தியமாக யாருக்குமே அவ்வளோவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வில்லேஜில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் தெரியாத வாய்ப்பு, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். பாருங்கள், வெப்சைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் ஒரு வெப்சைட். இது ஏன்னா திறமை இருக்கும். பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து கையிலே தான் இருக்கு, ஆனால் யாருக்கும் தெரியறதில்ல. இது வந்து தெரியப்படுத்தணும் தான் நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் போய் சேரணும் இந்த மாதிரி வீடியோலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அந்த வெப்சைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, இதில் உள்ளே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள், வெப்சைட் போயிட்டுருக்கே இருக்குல்ல, அந்த லிங்க் PDF அதிலோடய ஒன்று ஒன்று படித்து பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் யங்கு எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட் டேட்டை இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸிக்யூ கேன்சலேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அதை இனிமேல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் யங்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் அது மாதிரி நடத்துகிறாங்கன்னா இதில் வந்து இருக்கும். நீங்கள் இதில் PDF படித்து அதுக்கான தனி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மேலே பாருங்கள், ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்கானா, நீங்கள் அதையும் இது உள்ளே போய் பார்க்கலாம் கிளியராகவே.
உயிர் பேர். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் அங்கே போட்டிருக்காங்க அப்ளை ஃபார் ஜாப் அப்ளை. இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் அது அடிக்கடி இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதாவது வெப்சைட் போய் பார்ப்போம். வேறு டவுன்லோடபுள் ஃபார்ம்ஸ், டவுன்லோடபுள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்ஏஐ சாய் இல்லை அது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இப்படி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏதாவது ஃபார்ம் எதாவது டவுன்லோட் பண்ணால் நீங்கள் அதை பண்ணி இதில் பாருங்கள், கம் அண்ட் ப்ளே ஸ்கீம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, வந்து விளாடுங்க. இது கீழோ இந்தியா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுங்க, இதுவும் இதுவும் அதே மாதிரி வெப்சைட் தான். அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த வெப்சைட்டுக்குள்ள தான் போயிருக்கு, பட் இதுலேயும் இதையும் சேம் இதையும் சேம் தாங்க, இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை, அதே தான் சேமாக தான் இருக்குது. ஆன்லைன் ஸ்டேடியா புக் பண்ணுறதுக்கு இது இன்ஃபர்மேஷனான ஒலிம்பிக் அந்த இது நம்ம வந்து வந்துடுவோம். நம்ம இன்னொரு இது போய் பார்ப்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ், இந்த பிளக் இஸ் நாட் சப்போர்ட்னு வந்திருக்கு. சரி ஓகே, நம்ம இதுக்குள்ளே வேணாம். இது ஏதோ பெருசு ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கீம்ஸ் ஓகே. நம்ம வந்து இந்த இதெல்லாம் முடிச்சாச்சா, நம்ம அடுத்த 3 டாட்ஸாக டாபிக்ஸ் பார்த்தா சர்வீசஸ் என்னென்னு பார்ப்போம். சர்வீசஸ், நேஷ்னல் கவர்மெண்ட் சர்வீசஸ் போர்ட்டல், 115 சர்வீசஸ், 98 சர்வீசஸ், அதாவது ஃபைனான்ஸுக்கு, அதாவது மணி ரீதியாக வந்து 115 சர்வீசஸ் இருக்குது, பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸுக்கு 98 சர்வீசஸ், அப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்து 70, சர்வீசஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வந்து ஏற்கனவே புக் பண்ணுறது ஈஸி தான், பட் இதுலேயும் புக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து அவ்வளோக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஸுக்கு வந்து 115 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, இதை விசிட் பண்ணி ஆகணும். ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ், மேனுவல் ஷிப்பிங் பில், கவர்மெண்டில் வந்து நம்ம எதாவது ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அதோடய ஷிப்பிங் எப்படி இருக்குன்னு அதுக்காக இந்த இது எழுது. ஹெல்த்துக்கு கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நல்லா யூஸ் பண்ணால் இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து மை கவர்மெண்ட், இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டீங்கன்னா வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் டைரக்டரி, ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து என்ன இது மாதிரி ஸ்கீம்ஸ் சம்போ, இது வந்து இப்போ வந்து நான் சும்மா தான் பார்க்குறேன்ல, நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது தேவை அப்படின்ற மாதிரி தான் வெப்சைட்டை போவீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு தான் நம்ம, என்ன தேவை அப்படின்ற கீவேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். பீப்புள்ஸ் குரூப்ஸ், நோ நோ இந்தியா, அதில் வந்து ஓகே. அப்புறம் அந்த 3 டாட்டில் இருக்குது நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இருக்குது, வீடியோ முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க, ரொம்ப வெளியே வந்துடணும். அது கீழே இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கும், அதாவது ஜிஓ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப் டைரக்டரி, மொபைல் ஆப் டைரக்டரி, கேலண்டர், ஈகால்ஸ், வெப்காஸ்ட் சர்வீஸ், நீ வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டோம். நம்ம அடுத்து இந்த மொபைல் ஆப் டைரக்டரி அதில் போவோம். அதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இருக்கிற ஆப்லாம், அதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஆப்ஸை நீங்கள் அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபேக்கர் இல்லை ஒரு ஹேக் அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரிங்க,
இப்படி ஐஓஎஸ் ப்ளே ஸ்டோரில் அதேமாரி இது வந்து ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டோட ஆப்லாம் அதில் இருக்கும். இது வந்து எந்த ஒரு ஃபேக்குமே இல்லை, எல்லாமே ஒரு இந்தியன் ஆர்மி உள்ளே போய் பார்ப்போம். அது வந்து டேரெக்டாக டவுன்லோடு பண்ணுறது தான் போகணும் நினைக்கிறேன், டேரெக்ட் டவுன்லோட். நீங்கள் அதனால் உள்ளே போயிட்டு யாராவது தேவைன்னா டவுன்லோட் பண்ணிடணும், தேவைன்றவங்க. இது ஃபுல்லாகவே ஒரு கவர்மெண்ட் இது. அப்புறம் கேலண்டர் போனீங்கன்னா இம்பார்ட்டண்டான டேட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, லீவுனால் அதை கொடுத்துருப்பாங்க. பிரெய் கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் கார்ட்ஸ், இது வந்து ஒரு காம்படிஷன். இப்போ வந்து ஹோலிக்கெலாம் வந்து கார்டு வந்து ரெடி பண்ணி தருவாங்க, அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். வெப்காஸ்ட் சர்வீசஸ், இது வந்து தூர்தர்ஷன், மங்கி பாத், அதெல்லாம் லைவ் டெலிகாஸ்டாக நம்ம வந்து இதில் பார்க்கலாம். நிறையா ப்ரோக்ராம் இருக்கும், யூனியன் பேட்ச் லைவாக போகிறதுனா இதில் வந்து போடுவாங்க, அதுக்காக தான் இந்த வெப்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெப்சைட் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. முக்கியமான இந்த வில்லேஜ் பீப்புளுக்குலாம் இது சத்தியமாக தெரியாது. அதாவது ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்கிறது தெரியும், பட் அதுக்கெலாம் என்னென்ன பண்ணணும், எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் தெரியறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அதாவது இப்போ ஓட் ஐடி வாங்குறதுக்குலாம் அந்த வெப்சைட்டில் அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே அதில் இருக்கும் நிறையா. இதில் வந்து ஏகப்பட்ட யூசேஜ் இருக்குது. இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, தேங்க்ஸ்.